हलो फ्रेंड्स वेलकम टू कवि फुट्स इनकी नम्मा ज़ीब्रा केक एपड़ी सेयलान पाकला। ज़ीब्रा केक सेयरदुक्कु ओरु बाउल्ल ना अरा कप सन्फ्लवर आयिल एडुत्तिरुक्करें। इदु कूडवे ना मुक्काल कप सक्करे एडुत्तिरुक्करें। इदु रेंडैयुम ओरु विस्क वेच्चु नल्ला सक्करे करैयिर अलवुक्कु नम्म मिक्स पण्णिक्कलाम। இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, இனி இது கூட முக்கால் கப் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம முட்டை எதுவும் சேர்க்கலை, முட்டை சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இப்போ பால் ஆயில் சக்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இது கூட ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்ததுக்கப்புறம் விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை வச்சு கூட பீட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். இனி இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். வேறொரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மாவு எடுத்துடலாம். இப்போ ஒன்றில் பாதி எடுத்துட்டு வேறொரு பாதியில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் கலந்து அதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அந்த பாதி மாவில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தும் கூட கலந்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதில் பட்டர் ஸ்வீட் வச்சுருக்கிறேன். அதில் கொக்கோ பவுடர் கலந்த மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துடலாம். அந்த பாத்திரத்தை கொஞ்சம் அசைச்சு கொடுத்தோன்னா அந்த மாவு கொஞ்சம் அப்படியே வெளியில் பரவிடும். இனி அதுக்கு மேலே அந்த ஒயிட் மாவு கொக்கோ பவுடர் கலக்காத ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் பாத்திரத்தை லைட்டாக அப்படியே அசைச்சோன்னா அது நல்லா செட் ஆயிரும். ஒயிட் மாவு ஒரு கரண்டி கலந்ததுக்கப்புறம் அடுத்து ப்ரௌன் மாற்றி மாற்றி லேயர் லேயராக அப்படியே சேர்த்துக்கிட்டு வரணும். போக போக மாவோட அளவை கம்மி பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு டிசைன் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு டூத்பிக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக ஒரு லைன் போடணும். இதே மாதிரி நாலு சைடும் போட்டுக்கலாம். நாலு பக்கமும் போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து சென்டர் பாயிண்ட்டாக நாலு பக்கம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெளியிலேருந்து தான் உள் பக்கமாக டிசைன் போடணும். அப்போ தான் அந்த டிசைன் நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு பத்து நிமிஷம் குக்கரை சூடு பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாவை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ இதை 40 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக விடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். இப்போ இதை ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். மாவை ஒட்டலை, இது நல்லா வெந்துருச்சு. இப்போது ஜீப்ரா கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.